எல்லாம் சரி தமிழ்நாட்டை இன்னைக்கு யாரு ஆட்சி பண்றான்னு தெரியுமா? முருகே தெளிவாதான் இருக்கு. நீங்க வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா அந்த மூன்று எழுத்து கூட்டம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அவங்களை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, சம்மர் படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. இவர் வந்து இந்த ஆசிவம் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து அதே டைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது முதன் முதல் அந்த ஆசிவத்தை பத்தி தேடி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு. சம்மர் படத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்திருக்காரு, ஃபுல்லா பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பினாரு. சகோ இந்த போஸ்டர்லாம் பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்படி என்ன விஷயம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து அந்த அரை மணி நேரம் வீடியோ பார்த்தேன். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க மிஸ் பண்ண விஷயத்தை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்ல, ஸோ நம்ம கவனமாக கவனிப்போன்ட்டு அந்த அரை மணி நேரம் வீடியோ நான் பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய இடத்துல பயங்கரமாக பிட் அள்ளி போட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆசிவகத்தை மீட்க வந்த பாண்டியன் இவர், ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கேரக்டர் எடுத்திருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ அப்டேட் ஆகணும்ல, ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருமே, நம்மளும் அப்டேட் ஆகணும் அப்படின்றக்காக இப்போ முருகன் அவதாரம் எடுத்திருக்காரு. அதாவது அப்டேட் முருகன் இவர். எல்லாம் சரி தமிழ்நாட்டை இன்னைக்கு யாரு ஆட்சி பண்றான்னு தெரியுமா? முருக தெளிவாதான் இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை, அவரே சொல்லிக்கிறாரு. முதல் அர்ஜுனன்னு அவரே சொல்லிக்கிறாரு, முருகனும் அவரே சொல்லிக்கிறாரு. எப்படி அப்டேட் அவர் ஆறாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளும் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளை தெலுங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அப்டேட் ஆகிட்டு இப்போ இப்போ கன்னடன் மலையாளம் அப்படிலாம் போகலாமான்றது தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். இப்போ சந்தனம் வச்சோம்னா கேரளா போய் மாதிரி இருப்பேன். ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்ட அப்படி நான் வேறு வர மாதிரி இருப்பேன். நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடி வச்சுட்டு கொரியன் மாதிரி இருப்பேன். நம்ம காஸ்ட்யூம்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் மாற்றினா ஒருத்தன இன்னொரு ஒரு கேரக்டராக மாற்ற முடியும். இன்னொரு இனத்தை சேர்ந்தவனா கூட மாற்ற முடியும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அப்டேட்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கேன். என்னோடய பழைய ஃபோட்டோஸ்லாம் பாருங்க என்னோடய இன்ஸ்டாகிராமில். ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரி கெட்ட பிடிச்சிருப்பேன். ஸோ சரி ஓகே, மேட்ருக்கில் போகலாம். நிஜத்தில் வாழும் பாண்டியராகிய முருகன் இவர் தான் ஆசிவத்தை காப்பாற்ற வந்திருக்காரு. அதாவது இவர் யோசிச்சு பாருங்களேன், இவரோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். இவர் வந்து ஒரு விஷயத்தை மீட்டெடுக்க வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிறேன், கடவுள் ஞானம் எனக்கு இருக்குது, நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னால் ஏற்றுக்கலாம், லாஜிக். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவதாரமே நான் தான் அப்படின்றது. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு படித்து ஞானம் அடைஞ்சு பேசுறது வேற, அந்த ஞானத்தை உருவாக்குற கடவுளே நான் தாண்டான்டா. எப்படி இது சீரியஸ்லி என்னால் ஜீரிச்சிக்க முடியல. சிரிச்சேன் ஆக்சுவலாக. என்ன நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படில, மொதல் அர்ஜுனன் சொன்னார், அப்போயே நான் சிரிச்சிட்டேன். ஏன்னா நான் அப்போ அவரை ஃபாலோவராக இருந்தேன். இத்தனைக்கும் அந்த அவர் அர்ஜுனன் சொன்ன டைமிங்ல நான் அவரை ஃபாலோவராக இருந்தேன். அப்போவே நான் அதை ஏற்றுக்கல. சரி, ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல. ஏன்னா அந்த வரலாறு சம்பந்தமாக அவனை தேடினதே கிடையாது. இவர் சொல்கிறத போய் தான் நான் வரலாறுன்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த வரலாறே அவர் போய் இதுலேயே மிகப்பெரிய காமெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க ஒட்டு மொத்தமாக கோமாளி மாதிரி தெரியுறாங்க. அதில் பிரச்சனை என்னென்னா, அப்பாவி மக்கள் இவங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உளவியல் ரீதியாக பயங்கரமாக அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், இவங்களுடைய சேனலோட கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். இவங்களே போடுறாங்களா இல்லை இவங்களோட டீம் வச்சிருக்காங்களாம் தெரியல. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் இயல்பாக வருதுன்னா அப்போ அவங்கள உளவியல் தாக்குதல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பாண்டியன் விஸ் பரசுராமன், அதாவது இந்த பரசுராமன் கலவரத்தம் இருக்குல்ல, அது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வச்சு நடந்துட்டு இருக்கான். அதாவது பாரிசாலனையும் பாண்டியனும் இங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்க்கிளில் ஒரு ஓரத்தில் இருக்க தூசி கூட இவங்க கிடையாது. ஏன்னா நடக்கிற விஷயம் ரொம்ப பெருசு, புரியுது அவங்களுக்கு. நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க பெரிய ஒரு சர்க்கிளில் இவங்கெல்லாம் ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஓரத்தில் இருக்காங்க. சும்மா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை ஏமாத்திக்கிட்டு இவர் ஒரு 1000 பேர் அவர் ஒரு 2000 பேர் அப்படின்னு மைண்டை கழிதாக வச்சிருக்காங்களே தவிர, சீரியஸாக இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளே கிடையாது. ஒரு துரும்பு தான் அவங்கலாம், அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இந்த துரும்பை வச்சு தான் அவங்க ஒரு சில இடத்துல காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயமே தவிர, இவர் பிரம்மாண்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரியே ஒன்றுமே கிடையாது. அந்த 5 தமிழர் சங்கம்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. இது எப்படின்னா, முதல் தமிழ் சங்கம் சிவன் ஓப்பன்னார், ரெண்டாவது முருகன், மூணாவது விஷ்ணுன்றாங்க, நாலாவது அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க, இப்போ 5வது இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாரோட நீங்க ஒப்பிடுறாங்க பாருங்க, அவங்களாம் கடவுள் இருக்கலாம், இப்போ இவரும் காலமாயிட்டாரா இவரும் கடவுள் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுது அவங்க என்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்க, இவர் வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தேடி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 வருஷமா உட்காந்து இவரை ஃபீல்டு ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க, சாதாரண விஷயமே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பஞ்சாப் பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம். பஞ்சாப் சீக்கியர்கள் உள்ளே கொண்டு வராங்க, டைம் லூப் திருப்பி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதை பற்றி பேச ஆரம்பித்ததே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு 2012 ஒரு பஞ்சாப் கூட்டமைப்பு வந்து சீமான் கூட இருக்காங்க, இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டாப்ல. நாளைக்கு இந்த பஞ்சாப் பற்றி நாங்கள் சொல்கிற விஷயம் நடந்துச்சுன்னா அப்படியே இதை எடுத்து காட்டலாம்ல.
அதுக்கு ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டாரு முன்னாடியே, புக் பண்ணி வச்சிருந்தோம்ல நாளைக்கு எடுத்துருந்தா முன்னாடியே சொல்லிட்டேன் பாத்தீங்களா, 2012 நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல. எவ்வளவு வேலை பாக்குறாரு பாருங்களேன் இவரு. இங்க எண் கணிதத்தை வச்சு ஆண்டிருக்காங்க, 60 நம்பர் இருக்க ஆட்கள் தான் இவர் பேசியிருக்காராம். ஆனா இவங்க சீமான் கூட்டத்துல போய் பேச வச்சதுக்கு 50,000 பேர் இருந்தாங்களாம். அதுக்கு பாரிசாலன் ஏதோ வந்து சூழ்ச்சி செஞ்சு இவரை பேச விடாம தடுத்துட்டாராம். இவரோட வளர்ச்சியை பாரிசாலன் தடுத்துட்டாராம். நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க, அவன் போயிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து, அந்த கோமாலி ஒரு அது ஓரமா வைங்க. பட் ஆனா இருந்தாலும் ஒரு சுள்ளை அங்கிட்ட நீங்க போய் தேவையில்லாம போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. பரசுராமன் கேரக்டரா இருக்கட்டும், யார வேணா ரெண்டு போட்டோம், பேசி பேசி நீங்க தான் அவனை வளர்த்து விட்டுருக்கீங்க. அதான் உண்மை, ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான். பாரிசாலன் 3 நிமிஷம் பேசியிருக்கான்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் வந்து 15 நிமிஷமா. பாரிசாலன் பரசுராமன் 3 கேரக்டரா, அதாவது 3வது நம்பரா. இவரு 15 நிமிஷம் பேசியிருக்காரு. பாண்டியன் 6னா என்ன, முருகன் அவரே சொல்லிக்கிறாரு. அதான் விஷயம். இப்ப என்ன சூட்சமா சொல்ல வராருன்னு பாருங்களேன், 15 நிமிடம் எனக்கு பேச கொடுத்தாங்க, அப்ப நான் 6வது நம்பர், அதாவது நான் தான் முருகன். ஏய் என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. அடுத்து தட்டிக்கிறீங்க நீங்க வாட்டுக்க. இந்த எண் கணிதன்றது வந்து வேற மாதிரி செயல்பட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட கீ அது. இந்த பரசுராமன் ராமன் சவுனி இவங்க கூட அடங்காது. இது புரியாம இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்த விட்டுருக்காங்க. இந்த பிரபஞ்ச ஞானத்தை நீங்க தெரிஞ்சு கூடாதுன்றதுக்காக ஒரு குட்டியோண்டு புக்கு, அதாவது ஒரு இவ்வளவு பெரிய புக்குன்னு வச்சுக்கோம், இந்த ராமாயண மகாபாரத புக்கு, அதுக்குள்ள அடைச்சிட்டாங்க உங்களுடைய வரலாறு புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாப் கலைஞரை பற்றி பேசியிருக்காரு பார்த்தீங்களா, பஞ்சாப் நிகழ்ச்சிக்காக, பஞ்சாப் அந்த கலை நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அவங்கள பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசி அவங்களுக்குன்னு இடம் ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட பஞ்சாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களே பேச விட்ருக்காங்க. அவங்களே அவங்களுக்குன்னு தனி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எதற்காக கொடுத்துருக்காங்க, இவங்க சொல்லக்கூடிய டைமிங்லாம் பார்த்தா 2011-12 அந்த டைமிங்கில் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா ஏன் அப்போவே பேசலை, இப்போ தான் அவங்களுக்கு தெரியுதா? ஆனால் எங்கள் குழுவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி டைமில் இப்போ யூஸ் பண்ணுறானுங்க, 33 டிகிரியில் எப்படி பண்ணுறாங்க, 69 எப்படி பண்ணுறாங்க, 68 இது மாதிரி எண் கணிதம் பயங்கரமாக விளாடும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமில் இப்போ இருக்கும். இதெல்லாம் என்னன்றது நாங்கள் கண்டுபிடிச்சி ஒன்றா ரிவீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க அப்படியே இதை மாற்றி இதை தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ நாங்கள் சொல்கிற உண்மை வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கு முட்டுக்கட்டை வைக்கிறதுக்காக பஞ்சாப் சீக்கியர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு சீக்கியர்கள் வச்சு ஒரு சில விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு தெரியும். பஞ்சாப்பில் எமர்ஜென்சி வரும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அவங்கள அடக்குமுறை பண்ணுவாங்க, இங்கே தமிழகத்தில் அடக்குமுறை பண்ணுவாங்க. பஞ்சாப்லேருந்து சீமானுக்கு இங்கே ஆதரவு பயங்கரமாக இருக்கும், சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இவர் வந்து இதை பார்த்து கவனிச்சிட்ருக்காரு, அதாவது எங்களுடைய பதிவெல்லாம் கவனிக்கிறாங்க. இவங்க டீம் 13 நபர் கொண்ட குழுக்கள் இருப்பாங்க போல, அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி தகவல் போயிருக்கு போல. நாளைக்கு இந்த மாதிரி கிரெடிட்ஸ் நாங்கள் எடுத்துடக்கூடாதுன்றக்காக இவர் உள்ளே வராரு. இவ்வளோதான் விஷயம். இவங்க கடைசி வரைக்கும் இந்த ராமாயணம் மகாபாரதம் கலவர யுத்தம் முடிச்சு விட்ருவாங்க. இவ்வளோ தான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்றவாங்க. அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, பின்னாடி நடந்துச்சு, ராமனோட அப்பா யார், ராவணனோட அப்பா யார், ராமனோட ஃபேமிலி எங்கே இருக்குது, ராவணனோட ஃபேமிலி எங்கே இருக்குது, ராமன் எங்கு பிறந்தார், ராவணன் எங்கு பிறந்தார், இந்த ரகசியத்துக்குள்ளே தான் ஒட்டுமொத்த கான்ஸ்பிரசியும் ஒளிஞ்சிருக்கு. அதை பற்றி அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாப்புல. ராவணன் எங்கே பிறந்தாருன்னு கேளுங்க, ராவணனுடைய அப்பா யார், ராமனோட அப்பா யார், இவங்களோட குடும்பம்லாம் எங்கே இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே கிளையில் வந்தவங்க, தேடுங்க உங்களுக்கு விஷயம் தெரியும். இதெல்லாம் புரியாமல் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே தெரியுமா கொண்டு போவாங்க, 23ஆம் புலிகேசி கதை தான் இந்த வீடியோ காட்டுவாங்க. மதம் இனம் சாதி இந்த தெலுங்கே வந்தேரி இப்பெல்லாம் எதாவது ஒன்று பேசி விட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஸ்டேடியத்தை கட்டி விட்டுருவாங்க, அதாவது தமிழகம்ன்ற ஒரு ஸ்டேடியத்தை கட்டி விட்டுருவாங்க, அடிச்சுட்டு உருளுங்கடான்றோம்ல. இதான் நடக்கும் என் அன்பு மக்களே, இதோ உங்களுக்காகவே ஒரு ஜாதி சண்டை மைதான், மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் அது விஷமாக மாறி உங்களையே கொன்றுவிடும். நீங்களே அடிச்சுக்கிட்டு செத்துறக்கூடாது, அதுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ல, அதாவது மேல இருந்து அவங்க பார்த்து இந்த ரசிக்கணும்ல, ஏ அவனை போடு இவனை போடுன்னு பார்க்கணும்ல, அதுக்காக ஒரு ஸ்டேடியம் கட்டி ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டேடியம் தான் இப்ப ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாலஸ்தீனம் இஸ்ரேலில் நடந்துட்டு இருக்கு, அங்கே ஒரு ஸ்டேடியம். இப்போ சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்டேடியத்தை ரெடி பண்ண பார்க்குறாங்க. அந்த ஸ்டேடியத்துக்கான அச்சாணிகள் தான் இவங்க பண்ணுற வேலைகள்லாம். இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இணையும், அப்போ தான் இந்த கலாரசியல் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி சாகக்கூடாது, உங்களுடைய சாவு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள் இப்படியே கைத்தட்டி வீசடிச்சுக்கே தான் இருப்பீங்க. இதுதான் சாதாரண மக்களோட மனநிலை, அவங்கள மாற்றவே முடியாது. ஆனால் அதுலேயும் ஒரு சில ஆட்கள் தேடி பறக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரையுமேலாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது, அது நானே ஒத்துக்கிறேன், உண்மைதான். அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், தமிழகத்தில் 5 லட்சம். அதற்காகத்தான் இந்த உடனடி ஏற்பாடு. இப்போ பேசக்கூடிய விஷயங்களை கவனிங்க, இதுக்குள்ள பயங்கரமான சூட்சம அரசியல் இருக்கு. வீணாக வீதிகளில் சண்டையிட்டு அரசு சொத்துக்கு சேதம் விளைவிப்பதை விட இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு ஒரு வரியை விதித்தால் இந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம். இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இனச்சண்டை, மதச்சண்டை, மொழிச்சண்டை இப்படி பல சண்டைகளுக்கு மைதானம் அமைத்து உங்களை சந்தோஷப்படுத்த என் அரசு தயாராக இருக்கின்றது. இப்ப அவர் சொல்லக்கூடிய 2 இனங்கள், அதாவது சாதி, 2 சாதிக்குள்ள சண்டை போடுறாங்க, அதை வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி கட்டி சண்டை போட வச்சிருக்காங்க. அதுல சொல்லக்கூடிய சாதியோட நேம பாரு, நாகபதனியா, 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 இந்த 2 ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி.
அதுலயுமே அவங்க நாகத்தான் வைப்பாங்க. எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்ன்ற ஒரு திமிர்தான் வைக்கிறது. இது அவங்க ஆட்களுக்கு கடத்தப்பட்ட மெசேஜ். இது நம்ம அதை டீகோட் பண்ணி, அதாவது கிராக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல பேர் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு தரப்புல வந்துட்டு அங்கிட்டு போகாம எங்கிட்டும் போகாம நடுவில் இருந்து பார்ப்பாங்க. ஒரு தரப்பு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு சிலவங்க என்னன்னே தெரியாமல் குழப்பி கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறாங்க. பாதிலேயே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஃபுல்லாக பார்த்து அனைத்து வீடுகளையும் பார்க்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோவில் உங்களுக்கு எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் 200 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அப்பயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கவனிங்க. ஆரிய உதடுகள் உள்ளது, திராவிட உதடுகள் உள்ளது, ஆரியும் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே. ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே. இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம தான் அதை கவனிக்காம இருந்திருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். இது நீ வெற்றி பெற வேண்டும், மனக்கிடங்கு கட்டிப்பட்டு தித்திக்கணும். யாருமே சண்டை போட்டாலும், இங்க ஆரியம் சண்டை போட்டாலும், திராவிடம் சண்டை போட்டாலும் மேல இருக்க ராணி தான் ஜெயிக்கும். இதான் உண்மை. அதான் நீங்க சொல்றாங்க. இது என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க சொல்லுங்க. இந்த ராணியை வெற்றி பெற வைக்கிறதுக்காக எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நினைப்பீங்க, அவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்க அடிச்சுக்கிறாங்க, ராமர் வந்து ராவணன் நிறுத்தாரு, ராவணன் வந்து ராமன் நிறுத்தாரு, இப்படி சண்டை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே நிறைய இருந்துச்சு, இந்த மன்னன் அந்த மன்னன் அடிச்சா, இந்த மன்னன் அப்படி நிறைய வரலாறு சொல்லுவாங்க. ஒரு தரப்பு நல்லது, ஒரு தரப்பு கெட்டது, ஒரு தரப்பு அயோக்கியம், ஒரு தரப்பு யோக்கியம், இப்படின்னு பேசி பேசி நம்மளை ரெண்டா பிரிச்சு 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 ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நம்மளை பிரிச்சே தான் வச்சுருக்காங்க. மனிதர்கள் ஒன்று சேர்ந்து, மனித சக்தி ஒன்று சேர்ந்தால் தான் இந்த கட்டமைப்புலேருந்து வெளியே வர முடியும். அதில் வந்துடக்கூடாதுன்றதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக தமிழக மக்கள் யாரும் குறிப்பாக வந்துடக்கூடாது, இந்த அவேர்னஸில் வந்துடக்கூடாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விட நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக உளவியல் தகவல் நிறையா இருக்கும். பயங்கரமாக ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு உங்களை அப்படியே உளவியல் தகவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வீடியோ, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஒன்று தட்டி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு கண்டென்ட்டாக வரும். உங்கள் மைண்ட் அப்படியே அதிலே டைவர்ட் ஆகி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட போனது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உளவியல் தகவல் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்க மனிதர்கள் சிந்திச்சிடக்கூடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் காட்டுறதை, நாங்கள் சொல்கிறத மட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கணும். நீங்கள் சுயமாக சிந்திச்சிடக்கூடாது. அப்படி சிந்திச்சிங்கன்னா உங்களுடைய அந்த டிஎன்ஏ அது ஆக்டிவேட் ஆகிடும். அது நீங்கள் இயற்கையாகவே ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு இடத்துல ஆபத்து வரும்போது ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் கூட லியோ படத்தில் பார்த்தீங்கல்ல, ஒரு சின்ன ஷார்ட் காட்டியிருப்பாங்க, அதாவது திடீர்னு இப்படி இருப்பார், டக்குன்றது கண்டு சுடுவார். ஆக்சுவலாக அது லியோ தான், பட் அது சூட்சமாக காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், பட் அதையுமே ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் மைக்ரோஷிப்பு. அதை வச்சுட்டாங்கன்னா மொத்தமாக ஆஃப் பண்ணிடுவானுங்க. உங்களுடைய அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வரணும்னா இருள் பயிற்சி பண்ண முடியும். அதுக்கு தான் நாங்கள் இருள் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ஆரில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சேனலில் மெம்பர்ஷிப் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரமே லைவ் போடலான்னு இருக்கேன். நிறையா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சேர்ந்தால் தான் லைவ் போடப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. கான்வர்சேஷன் இருக்கணும்னா கொஞ்சம் பேர் ஆள் சேரணும். ஸோ சீக்கிரம் எல்லாம் சேர்ந்துக்கோங்க. கனவிலோ மனக்கலை வாழ்க்கட்டாமாரிதோ கைப்பிரி இருப்பில காதலோ ஏறுது நான்காலி நான்காலில் பத்து மாசேத்து இப்ப நான்காலியில் நான்காலி நான்காலி பத்து மாசேத்து கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம். ஆர்பியஸ் அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.